70வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் தேசிய கொடியை ஏற்றினார் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த். முப்படை வீரர்களின் அணிவகுப்பில் பிரமிப்பை ஏற்படுத்திய பெண்கள் படை. முக்கிய அதிதிக்கு அபிவாதன். தூர் சென்னையில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். வீரத்தீர செயல் புரிந்தவர்களுக்கு அண்ணா பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழக கட்சி அலுவலகங்களில் குடியரசு தின விழா கோலாகல கொண்டாட்டம். அமெரிக்காவிலிருந்து வீடியோ மூலம் குடியரசு தின வாழ்த்து தெரிவித்தார் விஜயகாந்த். முதலமைச்சர் பழனிசாமியுடன் அமைச்சர் செங்கோட்டையன் திடீர் சந்திப்பு. ஆசிரியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசனை. திமுகவுடன் எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் தோற்றுப்போகும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். நாட்டின் 70வது குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தேசிய கொடியை ஏற்றினார். நாட்டின் 70வது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்காக அமர் ஜவான் ஜோதியில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். அப்பொழுது 2 நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. முப்படை தளபதிகளும் போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து டெல்லி ராஜபாதையில் தேசிய கொடி ஏற்ற வந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை பிரதமர் மோடி வரவேற்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் முப்படை தளபதிகளும் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர். இதனையடுத்து 21 பீரங்கி குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மூவர்ண கொடியை ஏற்றினார். இதனைத் தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டையில் உயிர் தியாகம் செய்த நசீர் வாணிக்கு அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை அவரது மனைவியும் தாயாரும் பெற்றுக் கொண்டனர். இதன்பின் நாட்டின் பெருமை பறைசாற்றும் வகையிலும் ராணுவ தளவாடங்களின் அணிவகுப்பும் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது. இதில் தமிழகம் சார்பில் பங்கேற்ற அலங்கார ஊர்தியில் மதுரையின் சிறப்பு அம்சங்கள் காட்சிப்படுத்தன. Distances of up to 5 kilometers during the night. In Vajra GK ka iske command sambhale hue hain.
कपूर का आदर्श वाक्य आकाशे शत्रुं चहि। गांधी जी के पहनावे में बदलाव तब आया जब वे 1921 में मद्रास से मदुरई गए। इसी के बाद वो सिर्फ धोती पहनने लगे। இதனைத் தொடர்ந்து வீரர்களின் சாகச அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் பெண்கள் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தின. பைக் சாகசத்தில் அசத்தியதுடன் பல பிரிவுகளுக்கும் பெண்கள் தலைமையேற்று கம்பீரமாக அணிவகுத்து வந்தனர். வானூர்தி சாகசங்களும் பார்வையாளர்கள் கண்களுக்கு விருந்து படைத்தனர். On the go, perfect balance of mind. Then in Havildar Sangram case, Vijayna performs. और अब signal color के साथ आगे बढ़ते हुए signal formation Mercury P. तारिया मुख्य अतिथि का अभिवादन core of signals की दूर संचार. Video led by company Havildar Major Pratap and pushing the limits of machine. लगातार अभ्यास धैर्य संतुलन साहस जीवट और तीर कामाराव संभाल रहे हैं और सुखोई SU-30 विमानों की कमान विंग कमांडर तुषार कादुस्कर और स्कॉट लीडर अक्षय अग्रवाल ग्रुप कैप्टन सौमित्र नमस्कार मिमच के ऊपर से துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, முன்னாள் பிரதமர்கள் தேவகவுடா, மன்மோகன் சிங், மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், சுஷ்மா சிவராஜ் உள்ளிட்டோரும் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தையொட்டி டெல்லியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. டெல்லி போலீஸ், மத்திய பாதுகாப்பு படைகள் என சுமார் 50,000 வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சென்னை மெரினாவில் மூவர்ண தேசிய கொடியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஏற்றி வைத்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 70th குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் மூவர்ண தேசிய கொடியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஏற்றி வைத்தார். அப்போது ஹெலிகாப்டரில் இருந்து மலர் தூவப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முப்படை வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் பன்வாரிலால் ஏற்றுக்கொண்டார். ஒரே சீருடையில் சிறப்பு நடை, ராஜ நடை, வீர நடை என தொடர்ந்து அணிவகுப்பு துணைப்படை தளபாய் பிளைட் லெப்டினன்ட் அடுத்ததாக லெப்டினன்ட் முகமது யாசிர் தலைமையில் கடற்படை பிரிவு இதோ வந்து கொண்டிருக்கிறது. அணிவகுப்பு தளவாய் இதோ வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் அணிவகுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. தளவாய் JS சிவாஜ் தலைமையில் வீரதீர செயல்களை புரிந்த திருமங்கலம் சூரியகுமார், தேனி மாவட்டம் ரஞ்சித்குமார், தஞ்சையை சேர்ந்த ஸ்ரீதர் ஆகியோருக்கு அண்ணா பதக்கங்களை வழங்கி முதலமைச்சர் பழனிசாமி கௌரவித்தார். இதேபோல் காந்தியடிகள் காவலர் பதக்கம் கடலூரை சேர்ந்த வேதரத்தினம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பிரகாஷ், அரியலூர் மாவட்டம் ராஜேந்திரன், திருச்சியை சேர்ந்த திருக்குமார், நாமக்கல் மாவட்டம் கோபி ஆகிய 5 காவலர்களுக்கு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டையை சேர்ந்த சேவியருக்கு வேளாண்மைத்துறை சிறப்பு விருது வழங்கி முதலமைச்சர் கௌரவித்தார். பதக்கங்களை பெறக்கூடியவர்கள் சென்னை திருமங்கலத்தைச் சேர்ந்த திரு நா சூரியகுமார் அவர்கள், இப்போது திரு க ரஞ்சித் குமார் அவர்களுக்கு வீரதீர பதக்கத்திற்கான அண்ணா பதக்கத்திற்கான, தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த திரு ரா ஸ்ரீதர் அவர்களுக்கு
காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெறுகிறார். கடலூர் மாவட்டம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு ரா வேதரத்னம் அவர்கள், காவல் ஆய்வாளர் திருவாளர் ஆ பிரகாஷ் அவர்கள், காவல் உதவி ஆய்வாளர் திரு கோ ராஜேந்திரன் அவர்களுக்கு, பணி சார்ந்த திருவாளர் ரே திருக்குமார் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது காந்தியடிகள் பதக்கம். சேந்தமங்கலம் காவல் நிலையத்தை சார்ந்த தலைமை காவலர் திரு பே கோபி அவர்களுக்கு காந்தியடிகளினுடைய பதக்கம். விவசாயிக்கான வேளாண்மை துறை சிறப்பு விருது பெறுபவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த திரு சேவியர் அவர்கள். குடியரசு தின விழாவை ஒட்டி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அரசு துறை சார்பில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. முகத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய 70வது குடியரசு தின கொண்டாட்டத்தில் இதோ செல்ஃபி. விழாவில் முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமணி, தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட தமிழக கட்சி அலுவலகங்களில் மூவர்ணக் கொடி ஏற்றப்பட்டது. சென்னை டி நகரில் உள்ள தமிழக பாஜக தலைமையகத்தில் தமிழிசை சவுந்தரராஜன், இள கணேசன் ஆகியோர் தேசிய கொடியை கட்சி தொண்டர்கள் முன்னிலையில் ஏற்றி வைத்து குடியரசு தினத்தை கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை 70வது குடியரசு தினம் பொருளாதார வளர்ச்சிக்கான தினம் என தெரிவித்தார். குடியரசு தினத்தில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உணவு, உடை, உறைவிடம், கல்வி, தொழில், அதே போலவே நமது அடிப்படை உரிமை சுகாதாரமும், ஒவ்வொரு உடல்நலம் பேணுவதும் அடிப்படை உரிமை. கருத்து கணிப்பில் எப்படி இருந்தாலும் பாஜக தான் முதன்மையான கட்சி என்று இருக்கிறது அல்லவா? மேற்கு வங்கத்தில் இடம் கிடைக்கும், 7க்கு மேல இடம் கிடைக்கும் சொல்றாங்க. ஒரிசால இடம் கிடைக்கும்ன்றாங்க. மேற்கு வங்கம், ஒரிசா எல்லாம் நாங்க பலவீனமாக இருந்த மாநிலங்கள். ஆக அப்படிப்பட்ட மாநிலங்களில் கூட நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக தமிழகம் கேரளாவில வெற்றி பெறும். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு நாவுக்கரசர் மூவர்ண கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். அப்போது ஜெயலலிதாவின் பள்ளி தோழி பதர் சையத் உள்பட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திருநாவுக்கரசர் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொடநாடு விவகாரத்தில் உண்மையை கண்டறிந்து குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் மேலே குற்றச்சாட்டு, கொலை குற்றச்சாட்டு, கொள்ளை குற்றச்சாட்டு, பத்திரங்கள், சொத்துக்களை எல்லாம் அள்ளி போனதாக சொல்லப்படுகிறது. தான் நிரபராதி என்று நிரூபிக்க அவர் முன்வர வேண்டுமே தவிர வழக்கு போடுவது, கைது செய்வது, நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர்வது, இப்படிப்பட்ட ஜனநாயக விரோதமான செயல்களிலே குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆக யார் பெயிலில் வந்தால் யார் உதவுனாங்கிறத காட்டிலும் இந்த கொலை சம்பவம் உண்மையா இல்லையா, கொள்ளை உண்மையா இல்லையா, இது கண்டறியப்பட வேண்டும். இதற்கு முதலமைச்சர் பதவி விலக வேண்டும், அல்லது அவருடைய குறைந்தபட்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அவர்கிட்ட இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை, வேற மினிஸ்டர்கிட்ட, ஹோம் டிபார்ட்மெண்ட்டை, காவல்துறையை வேறு அமைச்சர்கிட்ட கொடுக்கணும். சிபிஐ விசாரணை அல்லது சிட்டிங் ஜட்ஜ் கொண்ட ஒரு விசாரணை, ஸ்பெஷல் என்கொயரி ஃபோர்ஸ், டாஸ்க் ஃபோர்ஸ் சிபிஐயில் அமைக்கப்பட்டு
இந்த நடந்த சம்பவங்கள் முழுமையாக விசாரிக்கப்பட்டு மக்களுக்கு உண்மை தெரியும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் தா பாண்டியன் டி நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரணாப் முகர்ஜிக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார். அந்த முறையில் தேசிய இயக்கத்தில் பங்கெடுத்தவர் மூத்தவர் என்ற முறையில் பிரணாப் முகர்ஜிக்கு பாரத ரத்னா வழங்கியிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது, ஏனென்றால் அவர் பல துறைகளில் பணியாற்றியிருக்கிறார், நீண்ட காலம் எல்லா பதவிகளிலும் இருந்திருக்கிறார். அதிகமான குற்றச்சாட்டுகளும் அவர் மீது சுமத்தப்படவில்லை, எனவே அது வரவேற்கத்தக்கது, அவரை பாராட்டலாம். இந்தியா முழுமையிலும் கூடங்குளத்திலிருந்து இந்த மின்சாரத்தை எடுத்து நீங்கள் சட்டீஸ்கர் வரையில் கொண்டு போகப் போகிறேன் என்கிறீர்கள், எனவே எந்த அளவுக்கு எவ்வளவு நிலத்தை எடுக்கப் போகிறீர்கள்? பல்லாயிரம் பல லட்சம் விவசாயிகளுடைய நிலத்தை எடுக்கப் போகிறீர்கள், எனவே அது எவ்வளவு பேரிழப்பு? அந்த பேரிழப்பை ஈடுகட்டக்கூடிய வகையில் இது நன்மை செய்யுமா என்பதையும் விளக்கி சொல்ல வேண்டும். ஆகவே இதை மீண்டும் அழைத்து பேச வேண்டும். விஞ்ஞான தொழில்நுட்பம் தெரிந்தவர்களையும் அழைத்து பேசுங்கள், நாங்களும் வருகிறோம். நியாயத்தை பேசியவரை சொல்லலாம், மாறாக சிறையில் அடைப்பது இந்த கெட்டிக்காரத்தன பழக்க வழக்கத்தை கைவிட வேண்டும். இதேபோல் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தலைவர் ஜி கே வாசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி குடியரசு தினத்தை கொண்டாடினார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள், மீனவர்கள், வியாபாரிகள் உள்ளிட்டோரின் துயரை போக்கும் விதத்தில் மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அரசாங்கங்கள் தங்களுடைய பணியை உகந்த முறையில் செய்யக்கூடிய உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள். மேலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் பல தேங்கி கிடக்கின்ற சூழ்நிலையிலே அந்த திட்டங்களெல்லாம் ஒரு காலக்கெடுவுக்குள் விரைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், வியாபாரிகள் என்று அனைத்து தரப்பினருடைய துன்பத்தை இன்பமாக மாற்றக்கூடிய உயர்ந்த நிலையிலே மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே தமாக சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். காஷ்மீர் ஸ்ரீநகரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குடியரசு தின விழாவை ஒட்டி காஷ்மீரில் வரலாறு காணாத பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ரஜோரி உள்ளிட்ட எல்லைப்பகுதி மாவட்டங்களில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீநகரை அடுத்த கோன்முக் பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அங்கு பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகளை சுற்றி வளைத்தனர். இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதன் மூலம் ஸ்ரீநகரில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியை சீர்குலைக்கும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நாட்டு மக்களுக்கு குடியரசு தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். 70வது குடியரசு தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் லஞ்சம் இல்லாத ஆட்சியையும் யாருக்கும் அஞ்சாத நீதியையும் உருவாக்க மக்களோடு இணைந்து பணியாற்றுவோம் என்று கூறியுள்ளார். நேர்மையான தேர்தலை நடத்தி தமிழகத்தை புதுமை மாநிலமாக மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லஞ்சம் இல்லாத ஆட்சி, யாருக்கும் அஞ்சாத நீதி, நேர்மையான தேர்தல், மக்களோடு இணைந்து உருவாக்குவோம், முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவோம் என்று வணக்கம். ஆசிரியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஜாக்டோ ஜியோ அமைப்பில் உள்ள 256 சங்கங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 22ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தொடர் போராட்டத்தினால் அரசு பள்ளி மற்றும் அரசு அலுவலக பணிகள் அனைத்தும் முடங்கின. இந்நிலையில் ஆசிரியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் முதலமைச்சர் பழனிசாமி அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து பேசினார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் ஆலோசனை நடைபெற்றது.
இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் செங்கோட்டையன், ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு அரசு நல்ல முடிவு எடுக்கும் என உறுதியளித்தார். அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவுகளை என்ன அரசுடைய விளக்கங்கள் என்பதை பற்றி விரைவில் செய்திகளாக வரவிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. திமுக ஊழல் நிறைந்த கட்சி என்றும், திமுகவுடன் எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் தோல்வி உறுதி எனவும் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் திமுக நாடகம் நடத்துவதாக குற்றம் சாட்டினார். திமுக ஊழல் செய்யும் ரவுடி கட்சி எனவும் தெரிவித்தார். ஸ்டாலின் எங்கு சென்றாலும் மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை எனவும் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். கிடைத்திருக்கிற நல்ல பெயரை கெடுப்பதற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்ன ஜெகஜால கில்லாடித்தனமா பண்றாரு. அவங்க அப்பா இருந்த மாதிரி என்னமோ நாடகம்லாம் நடத்தி பாக்குற ஒரு நாடகம் வெற்றி வர போறதில்ல. ஸ்டாலின் எத்தனை ஊர் ஊரா கிராமம் கிராமமா போய் பிரண்டு எடுத்தால் கூட மக்கள் நம்ப போறதில்ல. திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் அது ஊழல் கட்சி, அது ரவுடி கட்சி. அது வந்தா மக்கள் இங்கே நிம்மதியாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்க முடியாதுன்ற நிலையை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். எனவே அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிற கட்சிகளும் அதுவும் 50 தான். அதே மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணமும் நிச்சயமாக ஈடேறப்போவதில்லை. வேற மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். மதுரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு ராஜாஜி அதிநவீன மருத்துவமனையை அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார் என தெரிவித்தார். பின்னர் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருநெல்வேலி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்கு பிரதமர் மோடி அர்ப்பணிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய அடிக்கல் நாட்டு விழாவோடு சேர்த்து ஏற்கனவே மத்திய அரசு மூலமாக கட்டப்பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த 150 கோடியில் மிக சிறப்பாக மதுரைக்கு ஒரு மணிமகுடமாக உருவாக இருக்கக்கூடிய இந்த மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 150 கோடி, அதேபோல் தஞ்சாவூரில் 150 கோடிக்கு மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, அதேபோல் திருநெல்வேலியில் 150 கோடியில் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மொத்தம் 450 கோடி ரூபாய்க்கு இந்த 3 பெருநகரங்களிலும் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. பேரறிஞர் அண்ணாவின் 50வது நினைவு நாள் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் பிப்ரவரி 3 காலை 7 அமைதி பேரணி நடைபெறும் என சென்னை மாவட்ட திமுக சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 50வது நினைவு நாள் பிப்ரவரி 3 அன்று திமுக சார்பில் அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினம் காலை 7 அளவில் காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்படுகிறது. முன்னதாக திமுக சார்பில் நடைபெறும் அமைதி பேரணி பாலாஜா சாலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகை அருகிலிருந்து புறப்பட்டு அண்ணா சதுக்கத்தை சென்றடையும். பேரணியில் முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைக் கழக செயலாளர்கள், திமுகவினர் பங்கேற்க உள்ளதாக சென்னை மாவட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் கிராம மக்களுடன் கலந்துரையாடினார். மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் 2 சுற்றுப்பயணமாக கடலூர் மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். அங்குள்ள கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் மக்களிடையே உரையாற்றினார். அப்பொழுது தேர்தலை உடனடியாக நடத்த பொதுமக்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டும் என வலியுறுத்தினார். வாக்குக்கு பணம் வாங்கினால் 5 அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கோவை அருகே அட்டகாசம் செய்த சின்னத்தம்பி காட்டு யானை பலத்த பாதுகாப்புடன் டாப்ஸ்லிப் வனப்பகுதியில் பெரும் போராட்டத்திற்கு பிறகு விடப்பட்டது. கோவையில் 2 காட்டு யானைகள் அட்டகாசம் செய்து வருவதாகவும் பயிர்களை நாசம் செய்வதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து விநாயகர் என்ற யானையை மயக்க ஊசி போட்டு வனத்துறையினர் பிடித்து முதுமலை வனப்பகுதியில் விட்டனர். இதேபோல் வனத்தில் பதுங்கியிருந்த சின்னத்தம்பி காட்டு யானையை 4 கும்கி யானைகள் உதவியுடன் பெரிய தடாகம் அருகே சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் சின்னத்தம்பிக்கு மயக்க செலுத்தி கடும் போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் லாரியில் ஏற்றினர்.
இதனைத் தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் டாப் ஸ்லிப் பகுதியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிக்குள் சின்னத்தம்பி விடப்பட்டது. கேரளாவில் மலைப்பாம்பை பிடித்த இளைஞர் அதனை சித்திரவதை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. காசர்கோடு மாவட்டத்தில் விவசாயி ஒருவர் வீட்டுக்குள் புகுந்த ஐந்து நீள மலைப்பாம்பு ஒன்று உலாவிக் கொண்டிருந்த இரண்டு கோழிகளை உயிருடன் விழுங்கியது. இதனைக் கண்டு அந்த விவசாயி பாம்புகளை பிடிக்கும் முகமது என்பவருக்கு தகவல் கொடுத்தார். இதனையடுத்து அங்கு வந்த முகமது மலைப்பாம்பை பிடித்த பின் அதன் மீது ஏறி மிதித்து விழுங்கியிருந்த கோழிகளை உமிழ செய்தார். இந்த வீடியோவை கண்ட விலங்குகள் நல ஆர்வலர்கள் முகமது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் சகோதரி கீதா மேத்தா தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பத்மஸ்ரீ விருதை ஏற்க மறுத்துள்ளார். ஒடிசா மாநில முதலமைச்சரின் சகோதரியும் எழுத்தாளருமான கீதா மேத்தாவுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டது. இந்த விருதை அவர் ஏற்க மறுத்துள்ளார். தன்னை அங்கீகரித்து விருது அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்த அவர், அதே சமயம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த விருது தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்தார். இது தனக்கும் மத்திய அரசுக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என கீதா மேத்தா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் மாணவர்கள் உருவாக்கிய சுதந்திர போராட்டம் பார்வையாளர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் 3500 மாணவர்கள் ஒன்று கூடி சுதந்திர போராட்டத்திற்காக தூக்கு தண்டனை பெற்ற வீரர்கள் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு ஆகியோரின் உருவச்சித்திரங்களை தத்ரூபமாக உருவாக்கினர். மேலும் தங்கள் கைகளில் தேசிய கொடியின் வண்ணங்களை ஏந்தி பிரம்மாண்டமான மனித மூவர்ண கொடியை அவர்கள் உருவாக்கி கண்களுக்கு விருது படைத்தனர். குடியரசு தினத்தை ஒட்டி இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புத்தம்பதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.